ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குன்றி மணியை பத்தின தெரிஞ்ச தகவல், தெரியப்படாத மறைக்கப்பட்ட தகவல்களை பத்தி பார்க்க போறோம். குன்றி மணினா வேற எதுவும் இல்லைங்க, நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய பிள்ளையார் கண்ணு தான். அதுல எவ்வளோ இருக்கு தெய்வீக சக்திகள் இருக்குன்றத பத்தின தகவல்களும் பார்ப்போம். அது அட்லீஸ்ட் அந்த ஒரு நாளாச்சும் அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையார் கண்ணை நம்ம பூஜையில வச்சு பயன்படுத்தணும்ன்றதுக்காக தான் அந்த பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் கண்ணை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத பத்தி நமக்கு தெரியாது. அதை பத்தின விஷயங்களை இப்ப நம்ம பார்ப்போம். நம் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு குண்டுமணி தங்கமாச்சும் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான தாத்பரியம், அதுக்கான கருத்து என்னன்னா, இந்த குண்டுமணியை வச்சு தான் முன்ன காலத்தில் தங்கத்தை எடை போட்டுட்டு இருக்காங்க. இந்த குன்றி மணி இருக்கிற இடத்துல தங்கத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்கும், தெய்வீக சக்தி அதிகமாக இருக்கும்ன்ற கருத்து இருக்கு. இந்த குன்றி மணியை நம்ம பூஜையில் வச்சு பயன்படுத்திக்கிட்டு வந்தோம்னா அது வந்து ஸ்வர்ணத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் மிக அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி துஷ்சக்திகளான பேய், பிசாசு, பில்லி, சூனியம் போன்ற விஷயங்களை வந்து நம்ம வீட்டை காப்பாற்றும் அப்படின்ற விஷயமும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த குன்றி மணியை ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் இருக்கிறவங்க தன்னுடைய பூஜையில் வச்சு பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ரகசியமான விஷயத்தை, பூஜை முறையை மற்றவங்களுக்கு சொல்றதில்லை, ரகசியமாகவே அவங்க பயன்படுத்திட்டு வராங்க. இந்த குன்றி மணி மொத்தமாக 12 கலரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து தற்சமயம் நமக்கு கிடைக்க போகி இருக்கிறது நார்மலாக விநாயகர் சதுர்த்தி அப்போ வைக்கிற கருப்பு சிவப்பு சேர்ந்த குன்றி மணி, வெள்ளை ஒரு சில பகுதியில் கிடைக்குது, சுத்தமான சிகப்பு எந்த கருப்புமே இல்லாமல் முழுசாக சிகப்பாக இருக்கக்கூடிய குன்றி மணியும் இருக்குது, கருப்பு மற்றும் நன்கு பச்சையாக இருக்கக்கூடிய குன்றி மணியும் இருக்குது. இந்த குன்றி மணிகளை நம்ம பூஜையில் பயன்படுத்திக்கிட்டு வந்தோன்னா நமக்கு சகல ஐஸ்வர்யம் கிடைக்கும்ன்றது ஐதீகம். இப்போ நம்ம ஒவ்வொரு கலர்ல இருக்கிற குன்றி மணியை பயன்படுத்தினா என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத பார்ப்போம். அதுல நம்ம நார்மலா சிகப்பு கருப்பு கலந்த குஞ்சி மணியை பயன்படுத்துகிறோம். அது வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம பயன்படுத்துறத எல்லாருமே வந்து பார்த்துருப்போம். இந்த குன்றி மணியை பயன்படுத்துறதால என்ன பலன் நமக்கு கிடைக்கும்னு பார்த்தோன்னா, நம்ம வீட்டில் உள்ள தெய்வீக சக்தி அதிகமாகவும், அடுத்தது பண கஷ்டங்கள் நீங்கி நம்ம வாழ்க்கையில் நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலையை கொடுக்கறதுக்குரிய சக்தி இதில் அதிகமாக இருக்குது. வீட்டு பூஜை இலையில வச்சு பயன்படுத்தக்கூடிய குன்றி மணி தான் இது நார்மலாக. வீண் விரயங்களை தடுக்கும் இந்த குன்றி மணி. அடுத்ததா இப்போ நம்ம பார்க்க போறது கருப்பு நிற குன்றி மணி. இது வந்து கொஞ்சம் ரேராக கிடைக்கக்கூடிய குன்றி மணி. இது ராஜஸ்தான் மாநிலத்தில் தான் அதிகமாக கிடைக்குது. அந்த ராஜஸ்தான் மக்கள் இவங்க முக்கியமான பூஜை, எல்லா பூஜையிலையும் இந்த குன்றி மணி இல்லாமல், கருப்பு குன்றி மணி இல்லாமல் அவங்க பூஜையை பண்ணுறதே கிடையாது. ஏன்னா இது வந்து காளியின் அம்சம் அதிகமாக இருக்குது. இது தன்னுடைய வீட்டில் வச்சுக்கிட்டா கெட்ட சக்திகளான பில்லி, சூனியம் இது எதுவுமே அண்டாதுன்றது மிக நம்பப்படுற கருத்தாக இருக்குது. மந்திரம் தந்திரம் பண்ணுறவங்க கண்டிப்பாக காளியுடைய பூஜை அதிகமாக பண்ணுவாங்க, அவங்கக்கிட்டேயும் இந்த கருப்பு குன்றி மணி இருக்கும். இந்த குன்றி மணியை தாயத்தா செஞ்சு அந்த ராஜஸ்தான் மக்கள் தன்னுடைய குழந்தைங்களுக்கு அனுபவிக்கிறாங்க. இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டோம்னா, அவங்க திருஷ்டி கெட்ட சக்தியிலேருந்து தன்னுடைய குழந்தைகளை காத்துக்கிறதுக்காக இந்த பழக்கத்தை அவங்க கடைபிடிச்சிட்டு வராங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வெள்ளை குன்றி மணி. இந்த குன்றி மணி அம்பாளுடைய அம்சமாக கருதப்படுது. இதை வச்சுக்கிட்டா என்னன்னா, ஒரு சிலருங்க வியாபாரம், தொழில், படிப்பு எல்லா விஷயத்துலேயும் தோல்வியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் இந்த குன்றி மணியை தன்னோட பூஜையில் வச்சுக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்கன்னா தொழிலில் வெற்றி, படிப்பில் வெற்றி, எல்லா விஷயத்துலேயும் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகளை இந்த வெள்ளை குன்றி மணி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சுத்தமான சிவப்பு நிற குன்றி மணி. இந்த குன்றி மணி கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம், அரிதான விஷயம். இந்த குன்றி மணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது வந்து அடர்ந்த காடு பகுதியில் மட்டுமே விளையக்கூடிய குன்றி மணி. இதை வச்சுக்கிட்டா என்ன பலன்னா, எதிர்மறை ஆற்றிலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய சக்தி. ஒரு சிலருங்க எப்பயுமே நெகட்டிவாக பேசிக்கிட்டே இருப்பாங்க, நெகட்டிவ் எண்ணத்தோடையே இருப்பாங்க. அவங்க எல்லாம் இந்த மாதிரியான சிவப்பு நிற குன்றி மணியை தன்னோட வச்சுக்கிட்டா எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகமாக கடைபிடிக்கிறாங்க. ஆனால் இந்த குஞ்சு மணியை நம்ம பயன்படுத்துறதுல ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இந்த குஞ்சு மணியை வச்சிருக்கிறவங்க எப்பயுமே சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அசைவம் சாப்பிடக்கூடாது, மற்ற எந்த தீட்டுகளும் அண்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால இது நம்ம பர்சனலாக நம்ம கூட வச்சுக்கக்கூடிய குன்றி மணி கிடையாது, வெறும் பூஜையில் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய குன்றி மணி. ஒருவேளை தீட்டு ஏற்படுற சமயத்தில் நம்ம அந்த குஞ்சு மணியை நம்ம பூஜை அறையில் மட்டும் வச்சுட்டு லாக் பண்ணிடுறது நல்லது அப்படின்ற கருத்தும் இருக்கு.
இப்போ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது பச்சை நிற குன்றிமணி. இந்த குன்றிமணி கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. இந்த குன்றிமணி கிடைச்சிச்சுன்னா நீங்கள் தான் ரொம்ப லக்கியான பர்சன். ஏன்னா இந்த குன்றிமணியை வச்சு நீங்கள் குபேர பூஜை செஞ்சீங்கன்னா பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குன்றிமணியில் எந்த குற்றமும் இல்லாத குன்றிமணியாக பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுத்து பூஜையில் பயன்படுத்தணுன்றாங்க. ஏன்னா அந்த குற்றம்னா அந்த பூச்சி அரிச்சது அதை மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் காஞ்சி போனது அந்த மாதிரியான குற்றங்கள் எதுவுமே இல்லாத நல்ல சுத்தமான குன்றிமணியாக தேர்ந்தெடுத்து நீங்கள் பூஜையில் பயன்படுத்தி வந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக வெற்றியாக முடியும் அப்படின்றது தாத்பரியமாக இருக்குது. ஒரு சில கடையிலலாம் இதை வந்து சாயம் போட்டு ஏமாத்துறாங்க, டூப்ளிகேட்லாம் இருக்குது. நீங்கள் வந்து எங்கே சுத்தமாக கிடைக்கிது அப்படின்றத பார்த்து நீங்கள் பூஜையில் வாங்கி பயன்படுத்துங்க. இப்போ நான் பச்சை கருப்பு அப்படிலாம் சொல்லிருக்கேன். இந்த வீடியோவில் நான் பல கலரில் இருக்கிற குன்றிமணியை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதில் நிறைய விஷயம், நிறைய குன்றிமணி ரேரான குன்றிமணி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது எல்லாமே தேடி போய் வாங்கிட்டு வந்து வச்சு பூஜையில் பண்ணாதான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்குமா அப்படின்றது கிடையாதுங்க. நமக்கு என்ன முதல்ல கிடைக்குதோ அதை வாங்கி பூஜையில் பயன்படுத்த தொடங்குங்க. ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொன்று நம்ம பூஜை பண்ண பண்ண மீதி இருக்கிற எல்லாமே உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் மூலியமாக ஈர்க்கப்பட்டு கிடைக்கும். அதனால் தேடிக்கிட்டே இருக்காங்க. கிடைக்கிறத வச்சு முதல்ல பூஜையை தொடங்குங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் நீங்கள் அனைவரும் நீடூடி வாழணும்னு இந்த இறைவனிடமும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.